ஆனால் நம்ம சாப்பிட்றது ஐஸ்கிரீமா? எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு பேரே ஐஸ்கிரீம் என்று சொல்லக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வழக்கு நடந்து இது ஐஸ்கிரீம் இல்லை என்று கூட தீர்ப்பு வந்தது. நம்ம யாருக்கு தெரியாது, நம்ம வாங்குறது கடையில் பெரிய பெரிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ஐஸ்கிரீம் எல்லாம் ஃப்ரோசன் டெசர்ட். அது ஐஸ்கிரீம் இல்லை, அது வெறும் பாலில் மட்டும் செய்யப்பட்ட குளிரூட்டப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஐஸ்கிரீம்லேயும் எத்தனை ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் ஒரே ஒரு தடவை, உங்கள் அத்தனை பேருடையும் கூகுள் இருக்கும், செல்ஃபோன் இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க இருக்க மாட்டீங்க. ஒரு ஐஸ்கிரீமில் என்ன பொருள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு தடவை எடுத்து பாருங்கள். அதையெல்லாம் பார்த்து விட்டு இதை நாம் வாரத்துக்கு ஒருக்க நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோமே, இந்த ஐஸ்கிரீமில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருளும் எந்த அளவு பாதுகாப்பானது, அடிக்கடி சளி பிடிக்குங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி எத்தனை ரசாயனங்கள் இந்த ஃப்ரோசன் டெசர்ட்ல இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்மை அறியாமல், நமக்கு தெரியாமல், நமக்கு மறைக்கப்பட்டு, நம்மிடம் மறுக்கப்பட்டு, பல குப்பை உணவுகள் உங்கள் வீட்டை சுத்தி சுத்தி உங்கள் அடுப்பங்குறைக்குள் கவசம் அழிந்து உள்ளே நுழைஞ்சிருது. விராட் கோலி அப்படி ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு வாயில சவைச்சா நம்ம போய் நம்ம பிள்ளை போய் வாங்கிருது. ஆ, அவரே சொல்லிட்டாரே. சிம்ரன் வந்து அப்படியே கோணலாக இருந்தாலும் அது நம்ம ஊருக்கு நல்லது தான் அப்படின்னு ஆடின உடனே நம்ம பையன் போய் குர்குரே வாங்கிடுறான். கோணலாக இருந்தால் நல்லதுன்னு யாருக்கு தெரியும்? கோணலாக இருக்கிறத சாப்பிட்டா ஒருவேளை கோணி கூட போகலாம். என்ன சேர்த்திருக்கிறது என்று கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல, யோசிக்க விடுறதில்லை. ஏன்னா நம் கண் முன்னால் கவர்ச்சியான வண்ணங்கள், நம் மனதுக்கு பிடித்த மனிதர்களை முன்னிறுத்தி, நம் மனம் மகிழக்கூடிய இசையை போட்டு, நமக்கு பிடித்த காட்சியை பார்ப்பதற்கு ஒரு 3-4 வினாடிகளுக்கு முன்னாடி பல குப்பை உணவுகள் கொட்டப்படுகிறது கவசம் தரித்து. யோசிக்க வேண்டும் நண்பர்களே. ஒவ்வொரு குழந்தையை சொல்லி குற்றம் இல்லை, அவர்களுக்கு அந்த குதூகலமான விஷயம் ஈர்க்கப்படுறதுனால அதை பார்த்து அதை வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. சாக்லேட்டுகள், நாங்கள் சின்ன பிள்ளையில் அதே நான் யோசிச்சு பார்க்குறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிந்து மிட்டாய் அப்படின்னா ஆரஞ்சு வில்லை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு வில்லையை அப்படியே பாக்கெட்டில் போட்டிருப்போம், அது உள்ளே வந்து டவுசர் பாக்கெட்டில் இருக்கிற அந்த துணியோடு ஒட்டி சில நூல்லாம் ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் எப்போவாது அதை எடுத்து நூலெல்லாம் பிரித்து ஓரத்தில் வச்சு அது வேகமாக கரைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒதுக்கி 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 அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த ஆரஞ்சு வில்லையை சாப்பிடுவோம். இன்னைக்கு எத்தனை சாக்லேட், எவ்வளவு விதவிதமான சாக்லேட்டுகள் சந்தையை ஆக்கிரமிச்சிருக்கு யாருக்காவது தெரியுமா? அதில் ஒவ்வொரு சாக்லேட்லேயும் என்ன இருக்குன்ட்டு நிறைய பேர், நம்ம நிறைய பேருக்கு அதில் என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுன்னு தெரியாது. அது பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்படுது. 100 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட், சிலுக் அப்படின்னு ஒரு பேர். நான் அந்த சாக்லேட்டுக்கு வேற ஒரு பேர் வச்சுருக்கேன், எச்சுக்கல மிட்டாய் அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்னு தானே விளம்பரம் போடுறான். யாருக்கு தெரியும் அந்த எச்சுக்கல மிட்டாயில் என்ன சேர்த்துருக்கான்ட்டு? 100 கிராம் அந்த மில்க் சாக்லேட்டில் 3 கிராம் தான் உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காதுங்கிற பொருள் கொக்கோ. அது கூட சில பேருக்கு அலர்ஜி உண்டாகும். தென் அமெரிக்காவில் பல 1000 ஆண்டுகளாக பயன்பட்ட தாவரம்ங்கிறதுனால அந்த கொக்கோவை ஏற்றுக்கொள்ளலாம். மீதி 97% உடலுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நச்சை கொடுக்கக்கூடிய ரசாயனங்கள். அது உள்ளே போய் நல்லா குள குளன்னு வரணுமா, உள்ளே போய் வெடிக்கணுமா, வாயில் வந்து நல்ல விதவிதமான வண்ணங்கள் கொடுக்கணுமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரசாயனம் நண்பர்களே. எல்லா சாக்லேட்டிலும் கண்டிப்பாக இருக்கக்கூடியது லெசித்தின் அப்படின்னு ஒரு பொருள். அந்த லெசித்தின் இல்லாமல் நல்ல சாக்லேட் செய்ய முடியாது. ஆனால் அந்த லெசித்தின் என்ன பண்ணும் தெரியுமா? வாய்க்கு சுவை கொடுக்கும். அந்த கொக்கோவை மெல்ல மெல்ல ஊற வைப்பதற்கு வந்து உதவியாக இருக்கும். ஆனால் வாயை தாண்டி உடல் குடலுக்குள்ளே போயாச்சுன்னா அந்த லெசித்தின் நம்ம குடலுக்குள்ள ஏராளமான பாக்டீரியாக்களுக்கும் அது எதிரி, நல்லது செய்கிற பாக்டீரியாக்களுக்கு எதிரி. உடலுக்கு இப்போ இந்த உடல் சிவராமன்னா, இந்த சிவராமன் இந்த மொத்த உடம்புக்கும் சொந்தக்காரன் கிடையாது. என் உடம்புல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வைரஸும் பாக்டீரியாவும் இருக்கு. அந்த பாக்டீரியாவும் வைரஸும் சத்தம் இல்லாமல் இருந்தால் தான் இங்கே உட்காந்து நான் பேச முடியும். ஏதாவது சின்னதாக அதுகளுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா இங்கே நிற்க முடியாது, உட்கார முடியாது, எங்கேயாவது போய் இருக்கணும். அப்போ 1000 பாக்டீரியாவும் வைரஸையும் அழிக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய பொருள் தான் லெசித்தின். நிறைய சாக்லேட் சாப்பிட்ற பிள்ளைங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்கிற
ஒரு சின்ன வாதத்திற்கான அடிப்படை காரணம் அதுல இருக்க லெசித்தின். அது தவிர அதுல இனிப்புனா வெறும் வெள்ள சக்கரை போடுறது இல்ல, அது வெறும் ஒயிட் சுகர் மட்டும். ஒயிட் சுகர் மிகப்பெரிய ஆபத்து, அது வேற விஷயம். அதை தாண்டி அதில் சேர்க்கப்படுவது கார்ன் ஸ்டார்ச் சிரப், மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கப்பட்ட, ஸ்டார்ச்சிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சர்க்கரை. இது என்ன விஷயத்தை கொண்டு வருது தெரியுமா? பெண்களுக்கு, குறிப்பா பெண் குழந்தைகள், 11 வயசு 12 வயசுல பூப்படைவதற்கான அடிப்படையான காரணம் அந்த கார்ன் ஸ்டார்ச் சிரப். அப்ப நம்ம ஆசையா நினைச்சு ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம வாங்குறோம், அவன் வேற விளம்பரத்தில் போடுறான் ஸ்வீட் எடு கொண்டாடு, ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். ஆக்சுவலா அந்த சாக்லேட்டை வாங்கி நம்ம வாயில ஒதுக்கிட்டு எவ்வளவு பெரிய ஆபத்தை வாங்குகிறோம் என்றால், 11 வயதிலும் 12 வயதிலும் பெண் குழந்தைகள் பூ பெய்வதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த சாக்லேட். இன்னைக்கு நிறைய எங்க திரும்பினாலும் சினைப்பை நீர்க்கட்டிகள், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படிம்பாங்க. இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸுக்கு அடிப்படையான காரணம் இந்த சாக்லேட்டில் சேர்க்கப்படக்கூடிய இனிப்பு. நான் சென்னைக்கு மருத்துவனாக பயிற்சி செய்யும் போது, செய்ய வரும்போது 1992 நான் வரும்போது, கருத்தரிப்பு தாமதமானவர்களுக்காகவே அப்படின்னு கிளினிக் இருந்தது ஒன்னே ஒன்று, ஜெமினி கணேசனோட சாரோட பொண்ணு ஜிஜி கிளினிக் மட்டும்தான். 1993 சென்னையில் இருந்துச்சு. இன்னைக்கு கருத்தரிப்புக்காக, கருத்தரிப்பு தாமதத்துக்காக, இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள மருத்துவமனைகள் சென்னையில் மட்டும் 250 தாண்டியாச்சு. இந்த பக்கம் ஈரோடில், கோயம்புத்தூர்லாம் சொல்ல வேண்டாம். எத்தனை மருத்துவமனைகள், எங்கே, ஏன், எதனால் வந்துச்சு? எல்லாம் நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மிக அருமையான உணவு கலாச்சாரம் நம்ம ஊரில் இருக்குது. நம்ம ஊரில் 1000 ஆண்டுகளாக இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடணும்னு சொல்லி சொல்லி பல உணவுகளை நமக்கு படைத்திருக்கிறார்கள். ஆசார கோவை என்று ஒரு நூல், 1600 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நூல் அது. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. தமிழாசிரியர்களுக்கு தெரியும், இங்கே கிட்டத்தட்ட 48 பாட்டோ 40 பாட்டோ தான் இருக்குது. ரொம்ப எளிய பாடல்கள், எவ்வளவு அழகாக எழுதியிருக்காங்க தெரியுமா? வியந்து வியந்து போகிறேன் ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும். எப்படி சாப்பிடணும், நின்று உண்ணார், நின்றுக்கிட்டு சாப்பிடாத. ஆனால் இன்னைக்கு எங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பணக்கார விருந்து அப்படின்னா நின்றுக்கிட்டு தான் சாப்பிட்றது, பஃபே. அவன் முதல்ல சொல்லியிருக்கான், நின்று உண்ணார், நின்றுட்டு சாப்பிட்டேன்னா சரியாக செரிமணம் இருக்காது, நல்ல சமணம் கூட்டி உட்காருன்னு முதல்ல சொல்லியிருக்கான். கிடந்து உண்ணார், படுத்துட்டு திங்காத. நம்ம வீட்டில் சோஃபாவில் அப்படி கையை காலை போட்டு ஆனந்த சயன கோலத்தில் தான் பல பிள்ளைங்க சாப்பிடுது. பார்ப்பதுக்கு சாதாரண விஷயமா தெரியும், இதில் என்ன சார் இருக்க போகுது அப்படின்னு. கொஞ்சம் சீரண மண்டலத்தையும், கொஞ்சம் உடலில் சீரண மண்டலம் அமைக்கப்பட்டிருக்க விதத்தையும் பார்த்தா எவ்வளவு தெளிவாக அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியும். தலை தித்திப்பு கடை கைப்புன்னு எழுதுறான். தலை தித்திப்புனா முதல்ல இனிப்பை சாப்பிடு, கடைசியில் கசப்பை சாப்பிடுங்கிறான். நம்ம முதல்ல போய் என்ன சாப்பிட்றோம், நேராக போய் சூப்பு, நல்ல ஹாட் அண்ட் சோர் சூப் இருக்கா சார் அப்படின்னு கேட்கணும். பேய் பசியில் இவன் இருப்பான், ஆனாலும் ஐதீகம் என்னென்னா சூப் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். யார் உருவாக்கி கொடுத்தது? மேற்கத்தியர்கள், குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க வணிகத்திற்காக ஒரு இடத்துல ரெண்டு பேர் பேசும்போது அந்த பேச்சை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக, பசியை தூண்டுவதற்காக, அதுக்கு பேர் அப்பிடைசர். பசிக்காக பசியை தூண்ட கொடுக்கப்பட்ட அந்த சூப்பை போய் நம்ம பேய் பசியில் ஏன் சாப்பிடணும்? ஏற்கனவே உள்ள அமிலம் கொட்டிக்கிட்டு இருக்கு, இதில் இவன் ஹாட் அண்ட் சோர் சூப்பை சாப்பிட்டா அதுக்கு பேர் சூப்பு இல்லை, வயிற்றுக்கு வைக்கிற ஆப்பு. அப்புறம் ஏன் பாதி பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி? சின்ன பிள்ளைங்க, 6 வயசு பிள்ளை வயிறு எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அங்கிள் அப்படின்னு வருது. காரணம் என்னன்னா, இந்த குர்குரே, இந்த சூப்பு, இந்த மாதிரி உணவு கலாச்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயம். நண்பர்களே, நம் மரபு பல விஷயங்களை மிக தெளிவாக நமக்கு அடையாளம் காட்டுது. ஆசார கோவையில் ஒரு வரி வருது, நான் ஒரு முறை படித்து அரண்டு போயிட்டேன். குளிக்கிறதுக்கு நீ ஒரு குளத்தில் போய் குளி, குளித்து விட்டு வந்து அந்த துண்டு போய் கட்டிட்டு போய் குளிச்சேன்னா, குளிச்சுட்டு வந்து துண்டை வந்து தண்ணியை வந்து ஆற்றுல குளத்தில் புழிஞ்சு விட்டுறாத. அந்த துண்டை நீ வந்து மணலில் தான் புழியணும், உன் உடலினுடைய மலினங்கள் அந்த துண்டில் இருக்குன்னு எழுதியிருக்கான் சார். எவ்வளவு ஒரு சூழலியல் அக்கறை அன்னைக்கு இருந்திருக்கும்,
ஒரு ஆற்றினுடைய நீர் கெட்டு போக கூடாதுன்னு 1500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்ச கூட்டம் நம்ம. இன்னைக்கு எத்தனை ஆத்த காணோம்னு யோசிச்சு பாருங்க. நொய்யலை காணோன்னு தேடிக்கிட்டே இருக்கும். தண்ணியை திறந்து விடாதேன்னு விவசாயிகள் எங்கேயாவது போராட்டம் நடத்துவாங்களா? சோப்பா வருது சார், நுறையா வருது சார், திறந்து விட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரே துரதிருஷ்டவசமான இடமாக நாம் மாறிட்டோம். நண்பர்களை, நாம் மரபை நிச்சயம் மறக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், பழமை வேறு மரபு வேறு. பழையன கழிதலும்னு பார்த்துருக்கோம், பழையன கழிதலும், ஆனால் மரபை கழிக்க சொல்லல. பழையன அப்படின்னா அதுக்குள்ள இருந்து புதிய விஷயங்கள் ஊற்றெடுக்க விடாமல் அது தட்டி கொண்டே இருக்கக்கூடிய மடமைத்தனம் நிறைந்தது பழமை. அந்த பழமை தூக்கி எறியணும். ஆனால் மரபு என்பது பழையதை இலிருந்து பிறந்து புதிய விஷயங்களை உள்வாங்கி மரபை முன்னிறுத்தக்கூடியது தான் மரபு. அது நமக்கு வேணும்.